ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலாபலன். இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நாம் முதல்ல பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் ராகுவும், தனுசு ராசியில் சனி கேதுவும், மகர ராசியில் செவ்வாய் குரு அதிசார நிலைமையிலும், மீன ராசியில் சூரியன் புதனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த மாதம் தொடங்குகிற அன்னைக்கு 1ஆம் தேதி அன்றே புத பகவான் மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாற்றம் அடைகிறார். 18ஆம் தேதி அன்று புத பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுகிறார். 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலைமையில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் உச்சமான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய 4ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்த்து அருள் செய்கிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்புகளும் கூட உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். உச்சமான நிலையில் அவர் மாறுகிறார். வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த ஒரு தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உதாரணமாக குழந்தைகளுடைய திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய மேற்கல்வியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய வேலையாக இருக்கலாம், குழந்தைகளுடைய வீடு மனை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழலும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஏன்னா மங்கள நாயகன் மங்கள காரகனான ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தில் கடைசியில் சனி பகவானுடைய வக்ரலமே பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு தந்தையாரினுடைய உடல்நிலையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். தந்தை தந்தை வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு நீண்ட நடும் காலகட்டத்திற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட 14ஆம் தேதி அன்று அதன் பிறகான காலகட்டம் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறிவிடும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான பாக்கியங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். சென்னையில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். பொதுவாகவே மேஷ ராசின்னு எடுத்துட்டோம்னா அவங்க செவ்வரிலி மலர் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறுமோ அல்லது சஷ்டி தோறுமோ அல்லது கிருத்திகை நட்சத்திரம் தோறுமோ கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 11, 12 அதிர்ஷ்டமான
தினங்கள் 26, 27. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.